ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னா இன்ஸ்ட் அப்டேட் தான். அண்ணா எந்த ஒரு அப்டேட் வரவே இல்லைனா என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, ஓப்பன் புக் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டோம், இனிமேட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ பேப்பர் எவாலுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, ஃபைனல் ஸ்டெப் வரும்போது எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி உள்ள திருத்திட்டுருக்காங்க, எல்லாம் லிபரலாக திருத்துறாங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எங்களுக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் ஸ்பேஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் பேப்பரெலாம் திருத்திட்டுருக்காங்க. யாரை ஃபெயில் பண்ணிகிட்ருக்காங்க, யார் இன்வால் எடுத்து வச்சுக்கிறாங்க, யாரை WH1 பண்ணிகிட்ருக்காங்க மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸப்ட் பேஜ் வைக்காதவங்களாம் அப்படியே இன்வால்டு இல்லை ஃபெயில் பண்ணி வச்சிடறாங்க, ஓகேங்களா, ஸ்டாஃபை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேப்பர் உள்ளே இருக்க நம்பர் ஒன்ஸ் வந்து ஆர்டராக போடாமல் விட்டாவோ, உள்ள பேப்பரில் இருக்கிற எல்லா பேப்பர்லேயும் வந்து சிக்னேச்சர் போடாமல் விட்டாவோ அவங்கள வந்து இன்வால்டு எடுத்து வச்சுறாங்க, இல்லை WH1 எடுத்து வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி எழுதுறாங்க தெரியுங்களா, அவங்க எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணி வச்சுருக்காங்க. இதை மட்டும் தான் பண்ணி வச்சுருக்காங்க, மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு தள்ளி பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது நாம்கே எக்ஸாமர் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்கன்னு அவங்களுக்கும் புரிய வருது. கிட்டத்தட்ட 99% எல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டாஃப் சைட்லேருந்து சரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சரி, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் திருத்திட்டுருக்காங்க. ஸோ அன்எக்ஸாம் பேஜில் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் டவுட்ஸ் ரைட்ஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸாம் பேஜில் வந்து ஸ்டாஃப் சிக்னேச்சர் போடுற இடத்துல நான் சிக்னேச்சர் போட்டேன், இல்லை ரெண்டு இடத்துலையும் எனக்கு சிக்னேச்சர் போடவே இல்லை, எனக்கு சிக்னேச்சர் அது மட்டும் இல்லை டேட்டு போடல, சப்ஜெக்ட் கோட் போடல, எதுவுமே போடல, எம்டே வச்சிட்டேன் அப்படின்னா இது அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அன்எக்ஸாம் பேஜ்னு இருந்தால் போதும், அன்எக்ஸாம் பேஜ் இருந்தால் மட்டும்தான் எந்த ஸ்டாஃப் திருத்துறாங்கன்னு பார்த்து அவங்க சிக்னேச்சர் போடுறதுக்காகவும் மார்க் வந்து அவங்க நோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த பேஜ் யூஸ் ஆகுது, அது இல்லைனா மட்டும்தான் டென்ஷனாக வராங்க, மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. காமா இருங்க, ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு எல்லா காலேஜிலும் முடிஞ்சு அவங்க அந்த மார்க் லகேட்டில் வந்த பிறகு தான் இந்த மந்த் எண்டில் இல்லை செப்டம்பர் 1st week ரிசல்ட் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை பை பை, இப்படிக்கு மாறி.